கிரியேஷன் சார்பில் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். சித்திரை மாத பௌர்ணமி சித்ரகுப்தருக்கு உரிய நாளாக போற்றப்படுகிறது. அன்றுதான் அவரது அவதார தினம். மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை மிக துல்லியமாக எழுதிய பணியை வெகு சிறப்பாக செய்து வருபவர் சித்ரகுப்தர். இப்பொழுது அவரதை பிறப்பை பற்றி பார்ப்போம். ஒருமுறை அனைத்து பாலர்களும் கைலாயத்திற்கு சென்று ஈசனையும் உமையம்மையும் வணங்கினார்கள். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் யமதர்மன் முகம் மற்றும் சற்றே வாட்டமாக இருந்தது. காரணம் கேட்டார் மாதுரு பாகன். இறைவன் பூமியில் மக்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள், ஆனால் நானோ ஒருவன். அனைவரது பிறப்பு இறப்பு கணக்குகளையும் அவர்களது பாவ புண்ணிய கணக்குகளையும் என் ஒருவனால் சமாளிக்க முடியவில்லை. எனக்கு துணையாக கணக்கு வழக்குகளை மிக கவனமாக பாதுகாத்து எழுதி வைக்கும் நம்பிக்கையான உதவியாளன் ஒருவன் கிடைத்தால் என் பாரம் சற்று குறையும் என்று வேண்டுகோள் வைத்தான் காலன். சிவனும், உன் கோரிக்கை நியாயமானது. உரிய நேரம் வரும்பொழுது உனக்கு அந்த உதவியாளன் கிடைப்பான் என்று அருளளித்தார் சிவபெருமான். யமன் தன் உலகம் மகிழ்ச்சியோடு சென்றான். பிரம்மதேவர் குழம்பி போனார். ஏனெனில் உதவியாளனை படைக்கும் பொறுப்பை அவரிடம் விட்டுவிட்டிருந்தார் ஈசன். பிரம்மா சூரியன் ஒருவனால்தான் இத்தகைய ஒருவனை பெற முடியும் என்று முடிவுக்கு வந்தார் பிரம்மதேவர். சூரியன் மனதில் ஆசையை தோற்றுவித்தார். அதனால் அவன் மனதில் காதல் உண்டானது. வானவில்லை அழகான பெண்ணாக மாற்றி நீலாதேவி என்று பெயரிட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார் சூரிய பகவான். அவர்களுக்கு சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்தவர்தான் சித்ரகுப்தர். சித்ரா பௌர்ணமி சூரியனின் மறைவும் சந்திரனின் உதயமும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் நிகழும் நாள் இது. அதனால்தான் இந்த எழிலை காணவே பலரும் கன்னியாகுமரிக்கு சென்று வருகிறாள் செல்வது உண்டு. இந்த நாளில்தான் அழகர் ஆற்றில் இறங்குவார். மக்கள் வைகையில் நதிக்கரையில் ஓரங்களில் எல்லாம் விழா கொண்டாடி வருவார்கள். சித்ரா பௌர்ணமி அன்று மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி மண்டு மகரிஷிக்கு அருள் புரியும் வைபவம் நடக்கிறது. சித்ரா பௌர்ணமி நாளில் காஞ்சிவரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நடவாவி என்றும் கிணற்றில் எழுந்து அருள்வார். ஸ்ரீ ராமானுஜர் வரதராஜ பெருமாள் காட்சி அளித்த அருள்பளித்த வைபவத்தை கொண்டாடப்படும் விதமாக இந்த திருவிழா நடந்து வருகிறது. இந்த சிறப்பு நிறைந்த சித்ரா பௌர்ணமி விசேஷங்களில் ஒன்று சித்ரகுப்தர் வழிபாடு. பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவம் புண்ணியங்களை கணக்கு எல்லாம் எழுதுபவர் சித்ரகுப்தர். பார்வதி தேவி வரைந்த சித்திரத்திலிருந்து பிறந்தவர் என்பதால் அவரது சித்ரகுப்தர் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த நாளில் செய்து வரும் தானம் சிறந்ததாக இருக்கும். சிறிதளவு இருந்தாலும் அதன் பலன் மலையளவாக திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எனவே தவறாமல் தானம் செய்யவும் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். வழக்கமாக சிவாலயம் சென்று வழிபட்டால் சித்ரகுப்தனின் அருளை பெறலாம் என்ற ஐதீகம். நன்றி நண்பர்களே. லைக் அண்ட் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்.